வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல மாத்தி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாக்கம் சாலை எம்ஜிஆர் நகர் பகுதியை சார்ந்த பண்ணையாளர் எம் விஜயராஜ். பால் உற்பத்தியினை தொழிலாக கொண்ட இவர் இம்மாவட்ட கால்நடை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் ஆலோசனையோடு தொழில்நுட்பங்களை புகுத்தி கடந்த 5 ஆண்டுகளாக சுமார் 60க்கும் மேற்பட்ட எருமை மற்றும் பசுமாடுகளை சுகாதாரமான முறையில் வளர்த்து வரும் இவரின் முன்னேற்ற செய்திகளை கேட்டபோது நாங்கள் வந்து சுமார் 5 வருஷமாக வந்து இந்த பண்ணை வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25 மாடு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே பராமரிப்புலேயே வந்து 50 மாடு ஆகணும். அப்புறம் இன்னும் 10 மாடு சேர்த்து வாங்கலாம்னு சொல்லி வாங்கினோம். வாங்கிட்டு அந்த மாட்டுக்கு வந்து காலையில் வந்து 9 மணிக்கு மேலே வந்து தொட்டி போடணும். மாட்டுக்கு தொட்டி போட்டோம்னா எல்லா மாட்டுக்கும் வந்து தொட்டி போட்டு முடிஞ்ச உடனே எல்லாமே வந்து மாட்டை எல்லாமே எல்லா மாட்டையும் கழுவணும். கழுவிட்டு காலையில் வந்து 5 to 7 மணிக்குள்ளே வந்து பால் கறக்க அது தனியாக ஆள் வச்சுருக்கோம். பால் கறக்க ஆள் வச்சுருக்கோம் நாங்கள். அது 2 பேர் 3 பேர் பால் கறக்குறாங்க. 4 பேர் வந்து தொட்டி போடுறதுக்கு சாணி வரத்துக்கு தனியால் வச்சுருக்கோம். மாட்டை வந்து டெய்லி வந்து காலையில் வந்து எல்லா மாட்டையும் வந்து கழுவணும். சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வைக்கல் புல் போடணும். மாட்டுக்கு வைக்கல் புல் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துதுங்கன்னா மதியம் 3 மணிக்கு மேலே மறுபடியும் பால் கறக்க ஆரம்பிப்போம். பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் 4 to 6 மணிக்குள்ளே மறுபடியும் தொட்டி போடுவோம். மாட்டுக்கு தொட்டி போட்டு சுத்தமாக சாணி இல்லாமல் எடுத்துட்டு மறுபடியும் நைட்டு வந்து தரையை கழுவணும். சுத்தமாக தரையை சுத்தமாக கழுவிட்டு பால் கறந்து வந்து ஹோட்டலுக்கு அனுப்புகிறோம். பால் மீதி பால் வந்து ஸ்டோருக்கு அனுப்புகிறோம். அதை மாதிரி வந்து பராமரிப்பு அந்த கன்றுக்குட்டிங்கள்லாம் வந்து நாங்களே வளர்த்து மறுபடியும் பெருசாகி கன்று போட்டு நாங்களே பண்ணையில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மாடு வாங்கும் போது சின்னது பெருசுன்னு வாங்கியிருந்தோம். அப்போ வந்து தரையில் கட்டி வச்சுருந்தோம் மாடு. அதுக்கப்புறம் மாடு பெருசு படுத்ததுனால வந்து சின்னதாக கொட்டா போட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயில் இருக்குது அதெல்லாம் மாடுங்க வந்து தாங்காதுன்றதுக்காக வந்து கொட்டா போட்டோம். கொட்டா போட்டு அதை மாதிரி பராமரிப்பு செய்து அந்த கோமியெல்லாம் வந்து காரத்தரை போட்டு கோமியை வந்து காவாயில் போகிற மாதிரி ரெடி பண்ணி சுத்தமாக வச்சுருந்தோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தமாக கழுவோம். தரையை வந்து கழுவோம். பால் கறக்கும் போது வந்து மடியை வந்து சுத்தம் செய்து அதுக்கப்புறம் பால் கறப்போம். காலையில் தொட்டி போடும்போது வந்து எஸ்கேம் ஒரு மூட்டை வந்து 1300 ரூபா மூட்டை. அது அந்த மூட்டையில் வந்து கறவுள் மாட்டுக்கெலாம் வந்து அதுக்கு ஏற்றாப்ப 4 படி 3 படி போட்டு அதுக்கு வந்து கல்லை போட்டுன்னு விற்கிறாங்க மூட்டை. அந்த மூட்டையும் அதை கலப்படம் பண்ணி புண்ணாக்கு தண்ணி கலந்து ஊற்றி உப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி பிடிப்போம். பச்சை தண்ணி பிடிச்சி ஒவ்வொரு மாட்டாக பிடிச்சி தொட்டியில் கட்டுவோம். கட்டி அதுக்கப்புறம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாட்டுக்கு வந்து தடுப்பூசி போடுவோம். கன்று போட்ட மாடு அதுக்கெல்லாம் வந்து தனியாக அதுக்கு தனியாக தொட்டி வைப்போம். கன்று போட்ட மாட்டுக்கு வந்து அந்த கோதுமை தவிடு துவர நோயின்னு இருக்குது அதை வச்சு அதுக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு தண்ணி வைக்கிறோம். அதை வச்சு அதெல்லாம் வந்து பராமரிப்பு செய்து மாட்டுங்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா வச்சுருக்கோம் மாட்டை வந்து. அடுத்து வந்துங்க எருமை மாடு வந்து ஒரு 25 மாடு வச்சுருக்கோம். அந்த மாடு பார்த்திங்கன்னா அது வந்து பனியில் வந்து மழை காலத்தெல்லாம் வந்து அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு வந்து அடிக்கடி வந்து நோய் நொடி எதுவும் வராது. அதுக்கு வந்து வெயில் வந்து அதிகம் படக்கூடாது எருமை மாட்டுக்கு வந்து. அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா காலையில் வந்து அதுக்கு தொட்டி போட்டுட்டு அது எது போட்டாலும் அது சாப்பிடும். பசு மாடு மாதிரி இல்லை அது சாப்பிடும். சாப்பிட்ட பிறகு தண்ணி இருக்கிற குளமாக பார்த்து அதை ஓட்டி விட்டுணும். ஓட்டி விட்டோங்கன்னா
அந்த தண்ணியில் போய் ஒரு மணி நேரம் வீந்து ஏந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்துடும். நை இரவு நேரத்தில் வந்து அதுக்கு கொட்டையை கூட தேவையில்லை, அது அப்படியே கட்டி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து இப்போ பசுமாட்டுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டினா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு தடுப்பூசி போடலாம். இந்த எருமை பாட்டு பால் பார்த்திங்கன்னா அது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், அது வந்து பசுமை மாட்டு பாலை விட எருமை பாட்டு மாட்டு பால் வந்து விலை அதிகம். அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கால்நடை பயிற்சி மையத்தில் வந்து இந்த பசுமாடு வளர்ப்பு, எருமை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இந்த பயிற்சி முகாமில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி வந்து நம்ம அதை பராமரிப்பு செய்தோம்னா நோய் நொடி இல்லாமல் மாட்டை வளர்த்து பால் லாபம் கொடுத்து நம்ம நல்ல வெற்றி பெறலாம். மேலும் விவரம் பெற பண்ணையாளர் எம் விஜயராஜ் அவர்களை 0999-3-29-61-49 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சுமார் 1200 மீட்டர் உயரம் கொண்ட மிதவெப்ப மலைப்பகுதிகளில் ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் பயிர் செய்யக்கூடிய தோட்டப்பயிர்களில் காபி சாகுபடியாகும். பழனிமலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை ஆகிய மலைப்பகுதிகளில் பிரதானமாக இடம்பெற்று நல்ல வருவாயினை வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு பெற்றுத்தருகிறது. காபி சாகுபடி குறிப்புகளை இப்பகுதி வேளாண் பெருமக்களுக்கு ஆலோசனையாக வழங்குகிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் தடியன் குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பிரணீதா அவர்கள். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம மிதமலை பகுதியில் பயிராகக்கூடிய காஃபி பயிரில் பின்பற்ற வேண்டிய சாகுபடி குறிப்புகளையும் பின்செய் நேர்த்தி முறைகளையும் ஜூன் ஜூலை மாதத்தில் என்னென்ன முறைகள் நம்ம கையாள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஜூன் ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நடவு செய்வதற்கு ஏற்ற மாதங்கள். அதனால் இப்போது காஃபி செடி தவிர நிழல் மரங்களையும் நம்ம நட வேண்டியது இருக்கும். அதாவது நிழல் மரங்கள் அதை தவிர மற்ற பழ மரங்கள் எல்லாமே இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் தான் நம்ம நட செய்யணும். இப்போ நிழல் மரங்கள் வந்து காஃபி பயிரில் வந்து நட வேண்டியது அப்படின்னா என்னதை பார்த்தோம்னா முதல்ல வந்து டடாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண முருங்கை. இந்த கல்யாண முருங்கையை நடுவதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா எந்த பயிரை நம்ம வந்து நடணும் அப்படின்னு நினச்சாலும் அதற்கு நடுவதற்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே குழிகளை எடுத்து வச்சிடணும். ஒரு 50 சென்டிமீட்டர் நீள அகலம் ஆழம் உள்ள குழிகளை எடுத்துட்டு அதை நல்லா வெயில் படுறபடி ஒரு 20 நாளைக்கு விட்டுடணும். ஒரு 20 நாள் கழிச்சுட்டு ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த நடவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துடணும். அந்த மேல் மண்ணோட மக்கிய தொழுவுரம் ஒரு 10 கிலோ வரைக்கும் கலந்து அந்த குழிகளை நிரப்பி இப்போது அந்த கல்யாண முருங்கையில் வந்து நடவு செய்கிறதுக்கு நம்ம வந்து அந்த வெட்டு குச்சிகளை பயன்படுத்தலாம். அந்த வெட்டு குச்சியானது ஒரு மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கணும். இந்த அதோட சுற்றளவு பார்த்தோன்னாக்கா ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கலாம். இந்த அளவுள்ள வெட்டுக்குச்சிகளை வந்து ஜூன் மாதத்தில் நம்ம வந்து குழியோட நடுப்பகுதியில் நடணும். நட்டு ஒரு மாதம் கழித்து 25 கிராம் அளவிற்கு ராக் ஃபாஸ்பேட்டை வந்து அந்த மண்ணோடு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னாக்க நல்லா வேர் பிடிச்சி வளரும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ வந்து முக்கிய நிழல் மரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பலா நடலாம், அதற்கப்புறம் மலைச்சவுக்கு சில்வர் ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைச்சவுக்கு நடலாம், அப்புறம் மலை வேம்பு நடலாம், அதற்கப்புறம் ஆரஞ்சு மரங்களை நடவு செய்யலாம், அவகேடோ பழங்களை நடவு செய்யலாம். அப்புறம் அந்த பார்டர் பகுதியில் அதாவது இந்த வேலி பகுதியில் வேலி ஓரங்கள்லாம் வந்து காற்று அதிகமாக உள்ள பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம வந்து காற்று தடுப்பான்களை நட்டாகணும். அதற்காக வந்து மலைச்சவுக்கு மற்றும் இலவம் பஞ்சு மரங்களை இந்த வேலி ஓரங்களை நம்ம நட்டுட்டு வந்தோம்னா அது வந்து காற்று தடுப்பான்களை பயன்படுத்தப்படும். இது தவிர இப்போ நம்ம காஃபிக்கு நடவு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதமலை பகுதியில் அரேபிக்கா காஃபி வந்து பயிர் செஞ்சுட்டு வராங்க. அந்த அதற்கு வேண்டிய இடைவெளி அப்படின்னு பார்த்தோன்னா பயிர் செய்ய வேண்டிய இடைவெளி வந்து 1.8 மீட்டர் அதாவது 6 அடிக்கு 6 அடி அளவில் இடைவெளியில் நம்ம வந்து குழி எடுத்துடணும். நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி குழிகளை வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எடுத்து வெயில் படுறபடி வச்சிடணும். இது இல்லாமல் இது வந்து புதுசாக நட வேண்டிய காஃபி செடிங்களுக்கு. இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே காஃபி நட்டிருக்க தோட்டத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த காஃபி தோட்டத்தில் நட்டிருக்க அந்த செடிகளில் வந்து அதிகப்படியாக நோய் தாக்கியிருந்தாலோ அதிகப்படியாக பூச்சி தாக்கி அந்த செடிகள் வந்து வாடி போய் காஞ்சி போய் இருந்தது அப்படின்னா அந்த
செடிகளையும் நம்ம நீக்கிட்டு புதியதாக அந்த பயிர் பண்ணலாம். அல்லது புதிதாக நம்ம காஃபி தோட்டம் உருவாக்கணுன்னாலும் இந்த மாதம் தான் ஜூன் ஜூலை மாதம் தான் நடவு கேட்டுறது. இப்போ நம்ம குழிகளை வந்து எடுத்து வச்சிட்டோம். இந்த குழிகளோடு நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, மேல் மண்ணோட நம்ம வந்து மக்கிய தொழு உரம் 5-10 கிலோ அளவுக்கு அதை வந்து கலக்கணும். அதே தவிர 1/2 கிலோ அளவிற்கு வேப்பம் பிண்ணாக்கு சேர்க்கணும். அப்புறம் ஃபியூரடான் குருணை மருந்தை வந்து 40 கிராம் அளவிற்கு இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டு இந்த குழிகளை நெரிச்சு குழிகளோட நடுப்பகுதியில் நம்ம நடணும். நம்ம நடவுக்கு தயார் பண்ணக்கூடிய செடிகளை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செடிகள் வந்து 1.5 வயதாக இருக்கணும். அந்த 1.5 வயதான செடிகள் தான் நடப்படுவதுக்கு வந்து ஏற்றது. இந்த செடிகளில் உள்ள பாலித்தீன் பைகளை நீக்கிட்டு அதோட ஆணிவேர் அந்த நுனி பகுதியை கிள்ளி எடுத்துடணும். மேலும் அந்த தாய் மண்ணை சேதமடையாமல் அந்த குழியோட நடுப்பகுதியில் வச்சுட்டு அந்த கிளை அதாவது வேர் பகுதி மற்ற வேர்களே எல்லாம் நல்ல பக்கவாட்டில் படர்ந்துருக்கிற மாதிரி பரப்பி வச்சு இந்த குழியில் எல்லா கலவையும் சேர்த்து அதற்கப்புறமா அந்த குழியை வந்து நெரிச்சிடணும். காஃபியோட தண்டு பகுதியிலிருந்து பக்கத்தில் வளரக்கூடிய முக்கிய கிளைகளில் பார்த்தோன்னா அதை சுற்றி ஒரு 15 சென்டிமீட்டர் சுற்றளவுக்கு எந்த விதமான கிளைகளும் வந்து இருக்கக்கூடாது. அந்த கிளைகளெல்லாம் வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும். அந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டோன்னா போதிய அளவுக்கு சூரிய வெளிச்சம் பட்டு செடிகள் நல்லா வளரும். அதோட உரம் எடுத்துக்கிற அதோடய தன்மையும் வந்து நல்லபடியாக இருக்கும். நம்ம வைக்கிற உரத்தை வந்து அதை நல்லபடியாக அது வந்து எடுத்துக்கும். அடுத்தது நாற்றங்களில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, காஃபி நாற்றங்களில் அதிகப்படியாக தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. மழைக்காலமாக இருக்கிறதுனால தண்ணீர் தேங்கி நிற்காமல் நல்ல வடிகால் வசதி கொடுத்துருக்கணும். அதை தவிர அதிகப்படியாக களைகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து நீக்கிடணும். இந்த முறைகள் எல்லாம் இந்த சாகுபடி குறிப்புகளும் அந்த பின்சை நேர்த்தி முறைகளும் நீங்கள் கடைபிடித்து நல்ல அதிகப்படியாக மகசூல் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் பிரணீதா அவர்களை 0454-2224-2252 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே, வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தான். மாத்தி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாக்கம் சாலை எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சார்ந்த பண்ணையாளர் எம் விஜயராஜ். பால் உற்பத்தியினை தொழிலாக கொண்ட இவர் இம்மாவட்ட கால்நடை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் ஆலோசனையோடு தொழில்நுட்பங்களை புகுத்தி கடந்த 5 ஆண்டுகளாக சுமார் 60க்கும் மேற்பட்ட எருமை மற்றும் பசுமாடுகளை சுகாதாரமான முறையில் வளர்த்து வரும் இவரின் முன்னேற்ற செய்திகளை கேட்டபோது, நாங்கள் வந்து சுமார் 5 வருஷமாக வந்து இந்த பண்ணை வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25 மாடு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே பராமரிப்புலேயே வந்து 50 மாடு ஆகணும். அப்புறம் இன்னும் 10 மாடு சேர்த்து வாங்கலான்னு சொல்லிவான். அதுக்கப்புறம் வந்து தண்ணி பிடிப்போம், பச்சை தண்ணி பிடிச்சி ஒவ்வொரு மாட்டாக பிடிச்சி தொட்டியில் கட்டுவோம். கட்டி அதுக்கப்புறம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாட்டுக்கு வந்து தடுப்பூசி போடுவோம். கண்ணு போட்ட மாடு அதுக்கெல்லாம் வந்து தனியாக அதுக்கு தனியாக தொட்டி வைப்போம். கண்ணு போட்ட மாட்டுக்கு வந்து அந்த கோதுமை தவிடு துவர நோயின்னு இருக்குது, அதை வச்சு அதுக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு தண்ணி வைக்கிறோம். அதை வச்சு இதெல்லாம் வந்து பராமரிப்பு செய்து
மாட்டுங்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா வச்சுருக்கோம் மாட்டை வந்து. அடுத்து வந்துங்க எருமை மாடு வந்து ஒரு 25 மாடு வச்சுருக்கோம். அந்த மாடு பார்த்திங்கன்னா அது வந்து பனியில் வந்து மழை காலத்தெல்லாம் வந்து அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு வந்து அடிக்கடி வந்து நோய் நொடி எதுவும் வராது. அதுக்கு வந்து வெயில் வந்து அதிகம் படக்கூடாது எருமை மாட்டுக்கு வந்து. அதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா காலையில் வந்து அதுக்கு தொட்டி போட்டுட்டு அது எது போட்டாலும் அது சாப்பிடும். பசு மாடு மாதிரி இல்லை, அது சாப்பிடும். சாப்பிட்ட பிறகு தண்ணி இருக்கிற குளமாக பார்த்து அதை ஓட்டி விட்டுணும். ஓட்டி விட்டோங்கன்னா அந்த தண்ணியில் போய் ஒரு மணி நேரம் வீழ்ந்து எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்துடும். இரவு நேரத்தில் வந்து அதுக்கு கொட்டையை கூட தேவையில்லை, அதை அப்படியே கட்டி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து இப்போ பசு மாட்டுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டினா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு தடுப்பூசி போடலாம். இந்த எருமை பாட்டு பால் பார்த்திங்கன்னா அது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து பசுமை மாட்டு பாலை விட எருமை பாட்டு மாட்டு பால் வந்து விலை அதிகம். அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கால்நடை பயிற்சி மையத்தில் வந்து இந்த பசு மாடு வளர்ப்பு, எருமை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இந்த பயிற்சி முகாமில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி வந்து நம்ம அதை பராமரிப்பு செய்தோம்னா நோய் நொடி இல்லாமல் மாட்டை வளர்த்து பால் லாபம் கொடுத்து நம்ம நல்ல வெற்றி பெறலாம். மேலும் விவரம் பெற பண்ணையாளர் எம் விஜயராஜ் அவர்களை 0994321 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். வாங்கிட்டு அந்த மாட்டுக்கு வந்து காலையில் வந்து 9 மணிக்கு மேலே வந்து தொட்டி போடணும். மாட்டுக்கு தொட்டி போட்டோம்னா எல்லா மாட்டுக்கும் வந்து தொட்டி போட்டு முடிஞ்ச உடனே எல்லாமே வந்து மாட்டை எல்லாமே எல்லா மாட்டையும் கழுவணும். கழுவிட்டு காலையில் வந்து 5 to 7 மணிக்குள்ளே வந்து பால் கறக்க அது தனியாக ஆள் வச்சுருக்கோம். பால் கறக்க ஆள் வச்சுருக்கோம் நாங்கள். 2 பேர் 3 பேர் பால் கறக்குறாங்க. 4 பேர் வந்து தொட்டி போடுறதுக்கு சாணி வரத்துக்கு தனியாக வச்சுருக்கோம். மாட்டை வந்து டெய்லி வந்து காலையில் வந்து எல்லா மாட்டையும் வந்து கழுவணும். சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வைக்கல் புல் போடணும். மாட்டுக்கு வைக்கல் புல் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துதுங்கன்னா மதியம் 3 மணிக்கு மேலே மறுபடியும் பால் கறக்க ஆரம்பிப்போம். பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் 4 to 6 மணிக்குள்ளே மறுபடியும் தொட்டி போடுவோம். மாட்டுக்கு தொட்டி போட்டு சுத்தமாக சாணி இல்லாமல் எடுத்துட்டு மறுபடியும் நைட்டு வந்து தரையை கழுவணும். சுத்தமாக தரையை சுத்தமாக கழுவிட்டு பால் கறந்து வந்து ஹோட்டலுக்கு அனுப்புகிறோம். பால் மீதி பால் வந்து ஸ்டோருக்கு அனுப்புகிறோம். அதை மாதிரி வந்து பராமரிப்புனா அந்த கன்றுக்குட்டிங்கள்லாம் வந்து நாங்களே வளர்த்து மறுபடி பெருசாகி கன்று போட்டு நாங்களே பண்ணையில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மாடு வாங்கும் போது சின்னது பெருசுன்னு வாங்கியிருந்தோம். அப்போ வந்து தரையில் கட்டி வச்சுருந்தோம் மாடு. அதுக்கப்புறம் மாடு பெருசு படுத்ததுனால வந்து சின்னதாக கொட்டா போட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயில் இருக்குது அதெல்லாம் மாடுங்க வந்து தாங்காதுன்றதுக்காக வந்து கொட்டா போட்டோம். கொட்டா போட்டு அதை மாதிரி பராமரிப்பு செய்து அந்த கோமியெல்லாம் வந்து காரத்தர போட்டு கோமியை வந்து காவாயில் போகிற மாதிரி ரெடி பண்ணி சுத்தமாக வச்சுருந்தோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தமாக கழுவோம். தரையை வந்து கழுவுவோம். பால் கறக்கும் போது வந்து மடியை வந்து சுத்தம் செய்து அதுக்கப்புறம் பால் கறப்போம். காலையில் தொட்டி போடும் போது வந்து எஸ்கேம் ஒரு மூட்டை வந்து 1300 ரூபா மூட்டை. அது அந்த மூட்டையில் வந்து கறவல் மாட்டுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஏற்றாப்ப 4 படி 3 படி போட்டு அதுக்கு வந்து கல்லை போட்டுன்னு விற்கிறாங்க மூட்டை. அந்த மூட்டையும் அதை கலப்படம் பண்ணி புண்ணாக்கு தண்ணி கலந்து ஊற்றி உப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சுமார் 1200 மீட்டர் உயரம் கொண்ட மிதவெப்ப மலைப்பகுதிகளில் ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் பயிர் செய்யக்கூடிய தோட்டப்பயிர்களில் காபி சாகுபடியாகும். பழனிமலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை ஆகிய மலைப்பகுதிகளில் பிரதானமாக இடம்பெற்று நல்ல வருவாயினை வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு பெற்று தருகிறது. காபி சாகுபடி குறிப்புகளை இப்பகுதி வேளாண் பெருமக்களுக்கு ஆலோசனையாக வழங்குகிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் தடியன் குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பிரணீதா அவர்கள். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம மிதமலை பகுதியில் பயிராகக்கூடிய காஃபி பயிரில் பின்பற்ற வேண்டிய சாகுபடி குறிப்புகளையும் பின்செய் நேர்த்தி முறைகளையும் ஜூன் ஜூலை மாதத்தில் என்னென்ன முறைகள் நம்ம கையாள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
இப்போ இந்த ஜூன் ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நடவு செய்வதற்கு ஏற்ற மாதங்கள். அதனால் இப்போது காஃபி செடி தவிர நிழல் மரங்களையும் நம்ம நட வேண்டியது இருக்கும். அதாவது நிழல் மரங்கள் அதை தவிர மற்ற பழமரங்கள் எல்லாமே இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் தான் நம்ம நட செய்யணும். இப்போ நிழல் மரங்கள் வந்து காஃபி பயிரில் வந்து நட வேண்டியது அப்படின்னா என்னதை பார்த்தோன்னா முதல்ல வந்து டடாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண முருங்கை. இந்த கல்யாண முருங்கையை நடுவதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா எந்த பயிரை நம்ம வந்து நடணும் அப்படின்னு நினச்சாலும் அதற்கு நடுவதற்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே குழிகளை எடுத்து வச்சிடணும். ஒரு 50 சென்டிமீட்டர் நீள அகலம் ஆழம் உள்ள குழிகளை எடுத்துட்டு அதை நல்லா வெயில் படுறபடி ஒரு 20 நாளைக்கு விட்டுடணும். ஒரு 20 நாள் கழிச்சுட்டு ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த நடவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துடணும். அந்த மேல் மண்ணோட மக்கிய தொழு உரம் ஒரு 10 கிலோ வரைக்கும் கலந்து அந்த குழிகளை நிரப்பி இப்போது அந்த கல்யாண முருங்கையில் வந்து நடவு செய்கிறதுக்கு நம்ம வந்து அந்த வெட்டு குச்சிகளை பயன்படுத்தலாம். அந்த வெட்டு குச்சானது ஒரு 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கணும். இந்த அதோட சுற்றளவு பார்த்தோன்னாக்கா ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கலாம். இந்த அளவுள்ள வெட்டு குச்சிகளை வந்து ஜூன் மாதத்தில் நம்ம வந்து குழியோட நடுப்பகுதியில் நடணும். நட்டு ஒரு மாதம் கழித்து 25 கிராம் அளவிற்கு ராக் ஃபாஸ்பேட்டை வந்து அந்த மண்ணோடு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னாக்க நல்லா வேர் பிடிச்சி வளரும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ வந்து முக்கிய நிழல் மரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பலா நடலாம், அதற்கப்புறம் மலைச்சவுக்கு சில்வர் ஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைச்சவுக்கு நடலாம், அப்புறம் மலை வேம்பு நடலாம், அதற்கப்புறம் ஆரஞ்சு மரங்களை நடவு செய்யலாம், அவகேடோ பழங்களை நடவு செய்யலாம். அப்புறம் இந்த பார்டர் பகுதியில் அதாவது இந்த வேலி பகுதியில் வேலி ஓரங்கள்லாம் வந்து காற்று அதிகமாக உள்ள பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம வந்து காற்று தடுப்பான்களை நட்டாகணும். அதற்காக வந்து மலைச்சவுக்கு மற்றும் இலவம் பஞ்சு மரங்களை இந்த வேலி ஓரங்களை நம்ம நட்டுட்டு வந்தோம்னா அது வந்து காற்று தடுப்பான்களை பயன்படுத்தப்படும். இது தவிர இப்போ நம்ம காஃபிக்கு நடவு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதமலை பகுதியில் அரேபிக்கா காஃபி வந்து பயிர் செஞ்சுட்டு வராங்க. அந்த அதற்கு வேண்டிய இடைவெளி அப்படின்னு பார்த்தோன்னா பயிர் செய்ய வேண்டிய இடைவெளி வந்து 1.8 மீட்டர் அதாவது 6 அடிக்கு 6 அடி அளவில் இடைவெளியில் நம்ம வந்து குழி எடுத்துடணும். நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி குழிகளை வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எடுத்து வெயில் படுறபடி வச்சிடணும். இது இல்லாமல் இது வந்து புதுசாக நட வேண்டிய காஃபி செடிங்களுக்கு. இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே காஃபி நட்டிருக்க தோட்டத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த காஃபி தோட்டத்தில் நட்டிருக்க அந்த செடிகளில் வந்து அதிகப்படியாக நோய் தாக்கியிருந்தாலோ அதிகப்படியாக பூச்சி தாக்கி அந்த செடிகள் வந்து வாடி போய் காஞ்சி போய் இருந்தது அப்படின்னா அந்த செடிகளையும் நம்ம நீக்கிட்டு புதியதாக அந்த பயிர் பண்ணலாம். அல்லது புதிதாக நம்ம காஃபி தோட்டம் உருவாக்கணுன்னாலும் இந்த மாதம் தான் ஜூன் ஜூலை மாதம் தான் நடவு கேட்டுருது. இப்போ நம்ம குழிகளை வந்து எடுத்து வச்சிட்டோம். அந்த குழிகளோடு நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா மேல் மண்ணோட நம்ம வந்து மக்கிய தொழு உரம் 5 லிருந்து 10 கிலோ அளவுக்கு அதை வந்து கலக்கணும். அதே தவிர 1/2 கிலோ அளவிற்கு வேப்பம்பிண்ணாக்கு சேர்க்கணும். அப்புறம் ஃபியூரடான் குருணை மருந்து வந்து ஒரு 40 கிராம் அளவிற்கு இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துட்டு இந்த குழிகளை நெரிச்சு குழிகளோட நடுப்பகுதியில் நம்ம நடணும். நம்ம நடவுக்கு தயார் பண்ணக்கூடிய செடிகளை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செடிகள் வந்து 1.5 வயதாக இருக்கணும். அந்த 1.5 வயதான செடிகள் தான் நடப்படுவதற்கு வந்து ஏற்றது. இந்த செடிகளில் உள்ள பாலித்தீன் பைகளை நீக்கிட்டு அதோட ஆணிவேர் அந்த நுனிப்பகுதியை கிள்ளி எடுத்துடணும். மேலும் அந்த தாய் மண்ணை சேதமடையாமல்